ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்கள் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஹால் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணனா ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராமில் தி இயரிங் ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அந்த பேஜ்லேருந்து நான் வந்து ஒரு சில இயரிங்ஸ் நெக் செட்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்க பேஜில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. ஸோ நான் என்னென்ன இயரிங்ஸ் நெக் செட்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்றதை பார்க்க நீங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃபான ஒரு பாக்ஸ் போட்டு தான் எனக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்டாக நான் எடுத்து என்னென்ன வாங்கியிருக்கு அதோடய ப்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். கூடவே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்டும் கொடுத்துருந்தாங்க. அவங்க பேஜோட அந்த லோகோ, அவங்களுடைய அந்த பேஜ் நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு தேங்க்யூ நோட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க பேஜ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது இந்த குட்டி குட்டி ஸ்டட்ஸ் தான். லைக் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 12 பேர்ஸ் வருது. பிளாக் மட்டும் ரெண்டு வந்துச்சு, அப்புறம் லைட் கிரீன் வந்து ரெண்டு இருந்தது. ஸோ நமக்கு தான் தங்கச்சி இருக்காங்களே, அதனால கவலையே இல்லை. இந்த ரெண்டு பேர் எல்லாமே அவகிட்ட கொடுத்துட்டேன் நான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் இயரிங்ஸும் பிடிக்கும். பட் இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து அதாவது போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே வெளியே போகிறோன்னா டக்குன்னு எடுத்து நம்ம வியர் பண்ணிக்கலாம். லாங் இயரிங்ஸ்லாம் ரொம்ப நேரம் போட்டிருந்தா எனக்கு வந்து சம்டைம்ஸ் காது வலி வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணுன்றதுக்காக இந்த குட்டி குட்டி இயரிங்ஸ் வந்து அப்படி இந்த பேக்காக வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்துட்டு ஒரு லைட் வெயிட் ஒரு ஹூக் டைப் இயரிங்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து இது சில்வர் கலரில் இருக்குது. மேலே பட்டர்ஃப்ளை இருக்கும், கீழே வந்து உங்களுக்கு குட்டியாக ஒரு ஜும்கா இருக்கும். இது டோட்டலாக வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன், எனக்கும் என் தங்கச்சிக்கும் சேர்த்து. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குல்ல, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. காதில் இருக்கிறதே தெரியல, அந்தளவு லைட் வெயிட்டாக இருக்குது. இது வியர் பண்ணும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வெஸ்டர்ன் வியர்க்கெலாம் போடுற மாதிரியான ரெண்டு இயரிங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்குது, கீழே வந்து க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் கலரில் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே நான் வந்து வியர் பண்ணி பார்த்தேன். இதில் நிறைய கலர் காம்போ அவங்கள்ட்ட அவைலபிளாக இருந்தது. ஸோ இந்த ரெண்டு கலர் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்தது இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு வந்து இது கூட கிஃப்டாக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இயரிங்ஸ் வந்து வெஸ்டர்ன் வியருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லைட் வெயிட் தான் எதுவுமே. ஸோ டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிங் மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து கீழே இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிளாக் கலர் ஒரு பீட்ஸ் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லாமே நான் வந்து போட்டால் எப்படி இருக்குன்ற அந்த வீடியோவும் நான் கடைசியாக உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அடுத்தது இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் பிந்தி எனக்கு வந்து கிஃப்டாக சென்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து பிளாக் ரோப்பில் ரெண்டு நெக் செட் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து திலகம் ஷேப்பில் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும் அந்த பெண்டன்ட். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இது நீங்கள் வந்து வெஸ்டர்ன் வியருக்கெலாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கலம்கரியில் வந்து உங்களுக்கு குர்த்தி மாதிரி நீங்கள் வியர் பண்ணுறீங்கன்னா அதுக்கெலாம் கூட வந்து இந்த லாங் வியர் வந்து நல்லாயிருக்கு. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் காஸ்ட் வைஸ் வந்து எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி ஒரு லேயர் நெக் வியர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிளாக் கலர் ரோப்பில் உங்களுக்கு அந்த பீட்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது வெஸ்டர்ன் வியருக்கு இல்லை ஸ்கர்ட் அண்ட் டாப்லாம் வந்து போடுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ பேக் சைட் வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஒரு நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பேக் சைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. அடுத்து இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்டெட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஸ்டோன் வச்ச அந்த பேட்டர்ன் வந்து வரும். ஸோ பேக் சைட் நீங்கள் வந்து வச்சு லாக் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து அந்த பேர்ல் பீட்ஸ் வந்து தெரியும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இயரிங்ஸும். ஸோ இதில் வந்து நான் ரெண்டு வாங்கியிருந்தேன், ஒன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர். அடுத்தது பிளாக் மெட்டலில் ஒரு நோஸ் ரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பார்க்கறது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. சிட்லி வந்து நிறைய டிசைன்ஸ் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நான் வாங்கும்போது இந்த ஃப்ளவர் மட்டும்தான் கடைசியாக இருந்தது. அடுத்தது வந்து எனக்கு ஒரு மேட் ஃபினிஷ் மெட்டாலிக் இயரிங்ஸும் வந்து கூட கிஃப்டாக சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, லைட் வெயிட் தான்.
அடுத்தது வந்து ஒரு க்ரீம் கலரில் ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு இயரிங்ஸும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாரிக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது கிராண்டான ஒரு சுடி அதெல்லாம் வியர் பண்ணுறதுக்கு மேட்சிங்காக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து எத்னிக் வியர்க்கெலாம் வந்து மேட்சிங்காக போடுற மாதிரியான ரெண்டு இயரிங்ஸும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து க்ரீன் கலரில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பீச் கலரில் இருந்தது. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த டிசைன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலு சைடும் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி, கீழே வந்து கோல்டு கலரில் உங்களுக்கு பீட்ஸ் இருக்குது. அடுத்தது பிளாக் மெட்டலில் ஒரு லைட் வெயிட் ஹூக் இயரிங்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஹூக் இயரிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப லைட் வெயிட் தான், நமக்கு வந்து வெஸ்டர்ன் வியர்க்கெலாம் வந்து மேட்சிங்காக போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் ரிங் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒயிட் கலரில் அதில் அழகாக வந்து ஸ்டோன்ஸ்லாம் வச்ச மாதிரி ரொம்ப கிளாஸியாக இருந்தது. அடுத்து வந்து பிளாக் மெட்டலில் ஒரு வயலட் கலர் காம்பினேஷன் பண்ண மாதிரியான ஒரு இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஹூக் டைப் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா அவங்கள்ட்ட கலர் காம்பினேஷன்ஸ் இருந்தது. ஸோ வயலட் கலரில் இயரிங்ஸ் இல்லைன்றதுனால இந்த கலர் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் எனாமல் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, பேக் சைடு வந்து உங்களுக்கு ரெட் கலரில் வரும். அடுத்தது சில்வரில் வந்து ஒரு டெய்லி வேர்க்கு போடுற மாதிரியான ஒரு நெக் பீஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெண்டன் பார்த்தீங்கன்னா ஹாட் ஷேப்பில் இருந்தது, ரொம்ப லைட் வெயிட்டாக நல்லா இருந்தது, ரெகுலர் வியருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து ஒரு சில்வர் பிரேஸ்லெட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இடையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து வெஸ்டர்ன் வியருக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் வியருக்கு மேட்சாக போடுற மாதிரியான ஒரு லேயர்டு ஒரு நெக் பீஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் கலரில் ஹாட்டின் ஷேப்பில், அதை சுற்றி வந்து கோல்டு கலரில், அங்கங்கே வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பீட்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் வந்து ஜீன் அண்ட் டாப்பு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் வியர் போடும்போது இதை மேட்ச் பண்ணி போட்டால் ரொம்ப பக்கவாக சூப்பராக இருக்கும். இந்த இயரிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ ரெகுலர் வியருக்கு, ஆஃபீஸ் போகிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே வந்து வியர் பண்ணுற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க பேஜில் இருக்குது. நான் உங்கள் பேஜ் லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த இயரிங் ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன் கமிங் டேஸில். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ என்ன நீங்கள் இன்னும் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், இந்த ஐடியில் போயிட்டு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.